முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிஎஸ்சி ஐடிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப்டர் பிஎஸ்சி ஐடி கெரியர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில், முக்கியமாக எந்தெந்த மாதிரியான காலேஜில் இருக்கும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் கோர்ஸோட சிலபஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ் எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜாப் போடுங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். முக்கியமாக ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி ஐடி சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எந்த மாதிரியான காலேஜில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும். ஒரு சில இடத்துல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும். ஸ்கோப் வைஸான வந்து பார்த்தா ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சிலபஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்பட்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த மாதிரியான டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாப்பிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஐஓடி இருக்குது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது உங்களுக்கு, பிக் டேட்டா இருக்குது, இந்த மாதிரி டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதுக்காக பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தால் பேசிக் பேப்பர்லாம் வராது, கம்ப்யூட்டர் பற்றி அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸை விட டெக்னாலஜி ரெலவெண்ட்டான பேப்பருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்க மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்துருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பயாலஜி எடுத்தவங்க இந்த மாதிரியான குரூப்பெலாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முக்கியமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஒரு ஐடி கம்பெனியோ கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா. இதுவே நீங்கள் பயாலஜி எடுத்துகிட்டு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும், அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா காலேஜும் இதே மாதிரியான எலிஜிபிள் தான். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணாலும் சரி, எந்த டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்லாம் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் மெரிட்டில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குனு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 40-50 மேலே இருந்தாவே அட்மிஷன் எல்லா காலேஜிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா காலேஜிலும் மெரிட்லேயே வந்து அட்மிஷன் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜ்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு எடுத்துகிற பேசிக் லெவல் கோர்ஸ் தான் நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் நிறைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட லொக்கேஷன், இதை பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரிலவெண்ட்டான டாபிக், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரீசன்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டான பேப்பரும் நிறைய வரும் உங்களுக்கு. கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த நெட்ஒர்க் பற்றி, வெப் டெக்னாலஜி பற்றி, வெப் டிசைனிங் பற்றி, இந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மொபைல் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான பேப்பர் வரும். ப்ளஸ் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் அப்படின்றதுனா கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி, கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் பற்றி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, இந்த மாதிரியான பேப்பர் வரும். இதுவே டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, இந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு. ஸோ சிலபஸ் வைஸாக அப்படின்னு எல்லா காலேஜிலும் எல்லா யூனிவர்சிட்டியும் ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய காலேஜ் அப்ளிகேஷனில் ரன் ஆகும். இப்போ அப்ளிகேஷனில் ரன் ஆகிறப்ப அந்த யூனிவர்சிட்டி என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சிலபஸ் தான் வரும் உங்களுக்கு.
மோஸ்ட்லி நீங்கள் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையும் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான பேப்பருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படித்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, நீங்கள் ஜஸ்ட்டு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எந்த காலேஜில் படிச்சிருந்தாலும் ஜஸ்ட் உடனே ஜாபுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் உங்களோட சேலரி வைஸ் அப்படின்னு எடுத்துனா ரொம்ப கம்மியான சேலரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. 6,000-7,000 இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸில் ஏதாவது கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் படிக்கிறது ரொம்ப பெரிய லெவல் காலேஜ் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. மற்றபடி நீங்கள் ஒரு ஆவரேஜான காலேஜ் இல்லை ரொம்ப வந்து பார்த்தோம்னா மிடில் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் உங்களோட சேலரி ரேஞ்ச் ரொம்ப லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பெட்டர் ஜாப் பெட்டர் ஒரு கம்பெனியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துல நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம், எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் சூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எம்சிஏவும் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துனா எம்பிஏ விட கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு பிஜி பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் இன்னும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், பிக் டேட்டா படிக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும், ஏன்னா இந்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிப்பீங்க. ஸோ படிக்கும் போதே உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ ரீசன்ட் டெக்னாலஜியில் எந்த ஃபீல்டு வந்து பார்த்தா நல்ல ஒரு டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் எம்எஸ்சி சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எப்போயுமே பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பெட்டர் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்று நீங்கள் எம்எஸ்சி சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை எம்சிஏ சூஸ் பண்ணுங்கள். எம்பிஏ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஏதாவது போஸ்டிங் போகணும் அப்படின்னா மட்டும் எம்பிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எம்எஸ்சி இல்லை எம்சிஏ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எம்சிஏவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். எம்எஸ்சியில் என்ன ஸ்ட்ரீம் முடிக்கிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப் வந்து கிடைக்கும். இதுவே எம்சிஏ முடிச்சிங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் வந்து எம்எஸ்சி எம்சிஏலாம் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பிளேஸ்மெண்ட் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. முக்கியமாக நீங்கள் ஐஐடி என்ஐடிலாம் ட்ரை பண்ணுறீங்க எம்எஸ்சிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஐஐடியிலேருந்து கண்டக்ட் பண்ணுற ஜாயின்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் லெவல் ஐஐடி என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணும்போதே கொஞ்சம் பெரிய லெவல் காலேஜ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த சேலரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துனா நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஐடி கம்பெனிக்கு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா அந்த பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இது ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு ஃபீல்டில் அப்டேட்டடாக இருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாவே நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேஸில் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தா ஆப்டிட்யூட் ரவுண்ட் இருக்கும், மோஸ்ட்லி நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிடுவீங்க. செகண்ட் ஜிடி ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் டெக்னிக்கல் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது ஃபீல்டில் நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் இதை தவிர, எம்பிஏ எம்சிஏ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்எஸ்சி தவிர வேறு என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் பிஎட் கூட வந்து படிக்கலாம். ஸ்கூல் லெவல் டீச்சர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஎட் கூட வந்து படிக்கலாம். இல்லை நீங்கள் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு. சப்போஸ் உங்களுக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட எல்எல்பி கோர்ஸ் வந்து படிக்கலாம். எல்எல்பி கோர்ஸ் அப்படிங்கிறது 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. இதுவே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரக்டர் லாயர் ஆகணும் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டர் கோர்ஸ் படிப்பீங்க. இதுவே யூஜி முடிச்சுட்டு நீங்கள் லாயர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான எல்எல்பி கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாயர் வந்து உங்களால் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இருக்கோ அந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஜாப்ல எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் அது மட்டும் இல்லாமல் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான ஃபீல்டில் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது டீச்சிங்கில் அப்படின்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்லாம் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு சில ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ அது கீழே வர வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. பட் இதுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே இந்த மாதிரியான ஜாப்பை நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரி எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரியான எக்ஸாம் உங்கள் ஸ்கில் பேஸில் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது எம்எஸ்சியாக இருக்கலாம், எம்சிஏவாக இருக்கலாம், எம்பிஏவாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணி ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சிங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.